அனைவருக்கும் மாலை வணக்கம். இப்போ நீங்கள் பார்க்குறது இம்பிராட்டி அருள்மிகு கமலேஸ்வரி உடனுறை திருநாதீஸ்வரர் ஆலயம். இது எங்கே இருக்குது பார்த்தீங்கன்னா, தேவனூர் செஞ்சி மாவட்டத்தில் தேவனூர்ன்ற ஊர். ஏன் தேவனூர் இந்த ஊருக்கு பேர் வந்தது அப்படின்னு பார்த்தீங்கன்னா, இங்கே 33 கோடி தேவர்களும் வந்து இங்கே நின்று வழிபட்டுட்டு போகிறாங்கன்றது ஐதீகம். ஸோ இந்த கோயிலும் வந்து பார்த்திங்கன்னா, இப்போ தான் ஆர்கியாலஜிஸ்டில் பேசி அவங்க வந்து டேக் ஓவர் பண்ணி இப்போ எல்லாம் ஸ்டார்ட் பண்ணியிருக்காங்க. ரொம்ப சிதலம் அடைஞ்சிருக்கு. ரீசன்ட் பார்த்திங்கன்னா, நம்ம ஆற்காடு நவாப் இந்த ஏரியாவை ஆண்டப்போ ஃபுல்லாக வந்து இந்துக்கள் கோயிலை அழிக்கணும் அப்படின்ற ஒரு முடிவோடு வந்து ஃபஸ்ட்டு ஸ்டார்ட் பண்ணின, இடிக்க ஸ்டார்ட் பண்ணின கோயில் இது. ஆக்சுவலாக இந்த கோயிலுடைய கோட்டை பார்த்திங்கன்னா, தஞ்சாவூர் கோட்டைக்கு ஈக்குவலாக இங்கே கட்டணும்னு சொல்லிட்டு இங்கே இருந்த பல்லவர் வந்து ட்ரை பண்ணி அதே மாதிரியே வந்து மிகவும் உறுதியான சுட்டக்கல் சொல்லுவாங்க, செங்கலிலேயே ஒரு வேரியன்ட்டு சுட்டக்கல். ஸோ ரொம்ப 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 ஸ்ட்ராங், இது வந்து இரும்பு அளவுக்கு ரொம்ப உறுதியான கல். அது அந்த கல்லுங்களையே தேர்ந்தெடுத்து ஃபுல்லி காம்பவுண்டு வந்து செஞ்சுருக்காங்க. அதே வந்து பார்த்திங்கன்னா, பீரங்கிலாம் வச்சு உடைச்ச தடத்தெல்லாம் நீங்கள் பார்க்கலாம். ஸோ இங்கே பார்த்தீங்கன்னா வந்து பீரங்கிலாம் வச்சு உடைச்ச தடம்லாம் இருக்குது. அது ஒரு பக்கம் சுத்தளவு காம்பவுண்டே வந்து உடச்சி தள்ளிட்டாங்க. அதுக்கும் மேலே பார்த்திங்கன்னா, கோயிலை வந்து ரொம்ப சதச்ச நிலையில் கொண்டு வந்து விட்டுட்டு போயிருக்காங்க. அதுக்கப்புறம் ஆற்காடு நவாப் காலம் முடிஞ்சு போயிட்டு அதுக்கு பின்னாடி வந்த மக்கள் என்ன ஜமீன் எல்லாரும் வந்து பார்த்திங்கன்னா, ஆள் கொஞ்சம் கொஞ்சம் பொருள் பொன் பொருள் எல்லாம் தந்து இந்த கோயிலை கொஞ்சம் காப்பாற்றி வச்சுருந்தாங்க. ஸோ இப்போ ரொம்ப சதலம் அடைஞ்ச நிலையில் இருக்கிறதுனால இந்த கோயிலை வந்து எல்லாரும் பராமரிக்கிறதுக்கு உங்களால் முடிஞ்சதை ஹெல்ப் பண்ணுங்கள். இது வந்து ஃபினான்ஷியல் ஹெல்ப்பு அப்படின்றல, மக்கள் எல்லாரும் போயிட்டு இந்த மாதிரி வரலாற்று சிறப்புமிக்க கோயில்களை பார்த்தாலே வந்து ஆட்டோமேட்டிக்காக கவர்மெண்ட் வந்து கோயிலை வந்து புதுப்பிச்சிடும். இந்த கோயிலில் பார்த்தீங்கன்னா, அப்புறம் வந்து 5 பிரகாரம் இருக்குது. ஸோ 5 பிரகாரம் வச்ச கோயிலை அற்புதமாக கட்டியிருக்காங்க. ஸோ இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது பார்த்தீங்கன்னா, ஆர்கியாலஜிஸ்ட் வந்து 1 வீக் முன்னாடி தான் வந்திருக்காங்க. வந்து தோண்டி எடுத்த சில சிற்பங்கள், அதுவும் பார்த்திங்கன்னா ஆற்காடு நவாப் வந்து தேடி தேடி உடச்சி போட்ட சிற்பங்கள், மிகவும் அரிய வகை கல்னால் கிட்டத்தட்ட ஒரு ஆல்மோஸ்ட் ஈக்குவல் டு பச்சை கல். பச்சை மரகத கல் கேள்விப்பட்டிருப்பீங்க, அதுக்கு ஈக்குவல்டான ஒரு வகையான மலைக்கல்லில் தேர்ந்தெடுத்து பண்ண சிற்பங்கள் எல்லாத்தையும் உடச்சி போட்டிருக்காங்க அந்த காலத்தில். ஓகே, அந்த காலத்தில் முடிஞ்சது. ஸோ இப்போ காலம் மாறிட்டதுனால எல்லாரும் வந்து இந்த கோயிலெலாம் தரிசித்து இல்லையோ தரிசிக்கிறீங்களோ இல்லையோ, ஃபஸ்ட்டு நம்மளுடைய பாரம்பரியத்தை தெரிஞ்சுக்கங்க, நம்ம வரலாற்றை தெரிஞ்சுக்கங்க. இங்கே பார்த்தீங்கன்னா பின்னாடி தெரியும் பார்த்தீங்க, இந்த இடம் பார்த்தீங்கன்னா ஃபுல்லாக கோட்டையை ஃபுல்லாக வந்து உடச்சி தள்ளியிருக்காரு ஆற்காடு நவாப்பு. இது வந்து பார்த்திங்கன்னா ஃபுல்லாக மணிமண்டபம், கலை நிகழ்ச்சிகள்லாம் இங்கே நடந்திருக்கு. அதுக்கான வரலாற்று சிறப்பு மிக்க கல்லெட்டுக்கள்லாம் நிறைய கிடச்சிருக்கு. கிட்டத்தட்ட ஒரு 230 கல்லெட்டுகள் கல்வெட்டுகள் மேலே இங்கே கிடச்சிருக்கு. ஸோ அதை பேஸ் பண்ணி தான் இப்போ ஆர்காலஜிஸ்ட்டு இன்வால்வ் ஆகியிருக்காங்க. இன்னும் தோண்டிகிட்டு இருக்காங்க, நிறைய கல்வெட்டு கிடைக்கும் அப்படின்ற மாதிரி. எல்லோரும் இதை வந்து வீடியோ மட்டும் பார்க்காம முடிஞ்சால் ஷேர் பண்ணுங்கள். வீக்கெண்டில் வந்து அங்கே இங்கே சுற்றாமல், பீஸா பர்கர் கார்னர் சுற்றாமல், இதுமாரி ஒரு நம்ம பாரம்பரியத்தை நம்ம தான் காப்பாற்றணும். அவங்கவுங்க கண்ட்ரியில் பார்த்திங்கன்னா அவங்கவுங்க பாரம்பரியத்தை காப்பாற்றி எல்லாம் பண்ணிகிட்ருக்காங்க, ஆனால் தமிழனை மட்டும் எல்லாரும் சேர்ந்து நசுக்கிறாங்க. ஸோ அதிலிருந்து நம்ம மீட்டெடுப்போம். வாழ்க தமிழ்.